கிழவனுடைய வற்புறுத்தல் குரல் தான் அவனை ஜாடையாக திரும்ப வைத்தது சல்லினா அதுன்னா சல்லி ஒரு நாள் போதாமல் மறுநாள் கூட விட்டாங்களே ரெண்டாயிரம் மாடுகளில் ஒரே முட்டா கட்டி கிடந்துச்சு என்று கிழவன் நாலஞ்சு வருஷங்களுக்கு முந்திய சம்பவங்களை ஞாபகத்துக்கு கொணர்ந்து பேச பிரயாசைப்பட்டான் ஆமாம்ப்பா நினைவுக்கு வருது உங்கள் பக்கத்தில் பேரு பெத்த மாடு பிடிக்கிறவன் ஒருத்தன் இருந்தானப்பா தொண்டைக்குள்ளார நிற்குது பேரு அடச்ச சில்லாரியா கருவலா கொஞ்சம் வயசானவன் இரு இரு பிச்சி தம்பி தான் இருப்பான் அவன் காலை மாதிரி காளையா விழுந்துக்கிட்டே இருந்தான் கவர்னு கையால் கூட மெடல் வாங்கினான் ஆட பிசாசுக்கு பிசாசா மேலே மனுஷனா அவன் மனுஷனாக ஒரு பிறவியாவன் அவன் பேரு பேரு வேற எங்கேயோ குறிப்பு இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தான் பிச்சி மருதன் மட்டும் கிழவன் முகத்தையே நிலைத்து பார்த்து கொண்டிருந்தவன் பெரியவர் நல்லா ஞாபகம் வச்சுட்டு பேசுகிறத கேட்டியா என்றான் என் ஞாபகம் நாசமாக போச்சுப்போ அவன் பேர் உதட்டுக்கே வல்லிய தம்பி அம்புலியை சொல்கிறீங்களா பாட்டையா அந்தா பாரு தம்பி சொல்லிட்டியே அம்புலி ஆமாம் அம்புலி தான்ப்பா பாவி பையன் அவன் கூட செத்து போயிட்டானாமே மூணாம் வருஷம் இந்த காரைக்கால் மேலே விழுந்து சமீந்தார் கைக்கு மாறுறதுக்கு முன்னாடி சல்லில யம பயப்பா பெருமூச்சு விட்டு இழு நிறுத்தினான் கிழவன் குத்து வாங்கி ஆறு மாதம் படுக்கையாக கிடந்தானாமே அங்கிட்டிருந்து நம்ம ஊரில் பெண் எடுத்தவங்க போன வருஷம் எங்கிட்டு வந்தப்போ சொன்னாங்க உள்ளூர் ஜீ வச்சிருச்சாமே உள்ளூர அவனுடைய போச்சுப்பா அந்த சாத்திரம் ஹம் ஒரு பெருமூச்சு விட்டு அந்த காலத்து தலை சிறந்த மாடு அணைகிறவனுக்கு மரியாதை நினைப்பு காட்டினான் மருதன் சடக்கென பிச்சி பக்கம் திரும்பி ஒரு அர்த்த பார்வை செலுத்தினான் பிச்சியின் முகம் இன்னும் எங்கோ பார்த்து திரும்பி இருந்தது பெரியவர் சொல்றதை கேட்டியா பிச்சி நல்ல ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு என்று சொன்னவன் கிழவன் முகத்துக்கு திரும்பி சிரமப்பட்டு ஒரு நிதானத்தை குரலில் தருவித்து கொண்டு பாட்டையா அவர் மகன்தான் இந்த பையன் என்றான் கிழவன் சில வினாடிகளுக்கு திக் கொண்டு வாயழாமல் பிச்சியின் முதுகை நிலைத்து பார்த்தவாரே நின்றான் பிறகு வார்த்தைகளைச் சேர்த்து கொண்டு அவனை நன்றாக முழுக்க பார்க்க தடுமாறி ஒரு எட்டு வைத்து பிச்சியின் தோல் தொட்டு இழுத்து திருப்பி அடப்பாவி மகனே என்றான் பக்கத்தில் இருந்த அத்தனை பேர்களும் பிச்சியையே உள்ள கிளர்ச்சியுடன் பார்த்தார்கள் பிச்சியின் கண்களில் நீர் தேங்கி நிற்பதை கிழவன் கவனித்தான் திடீரென்று வந்து ஏதோ அமுக்குனது போல அந்த கிழவனுக்கு அந்த இளைஞனிடம் ஒரு பாசம் ஏற்பட்டுவிட்டது அம்புலிக்கு பிறக்க கொடுத்து வச்சு நீ என்று கிழவன் உணர்ச்சி பெருக்கால் நாக்குழற பாராட்டினான் பிச்சி தம்பி என்று தோலை அமுக்கி கிழவன் சேர்த்தான் மனுஷனும் சரி மாடும் சரி வாடி வாசலில் கண்ணீர் சிந்தப்படாது மர அது சரியில்லை அதுவும் அம்புலி அப்பனா படைச்சவனுக்கு மாப்பிள்ள பாட்டையை வார்த்தையை கேட்டுக்க என்று மருதன் குரலை உயர்த்தி பிச்சி தற்போதைய சூழ்நிலைக்கு நினைவுக்கு வந்தவனாக திரும்பச் செய்ய பேசினான் தகப்பனை பற்றிய புகழ் பேச்சும் ஞாபகமும் சேர்ந்து உலுக்க உணர்ச்சி கொண்ட பிச்சி விரல்களால் கண்களை கசக்கி நீரை உலரச் செய்துவிட்டு சுபாவமான முகத்துடன் கிழவனை அபிமானத்தோடு பார்த்தான் தன் தகப்பன் பெருமை இவ்வளவு தொலைக்கும் எட்டி இருப்பது கண்டு அவனுக்கு திருப்தி மனம் நிறைந்து இருந்தது பிச்சி பையா எங்கனை சுத்தி எங்கனை வந்துட்ட என்று கிழவன் அவன் முகத்தை பதிய பார்த்து கொண்டே சொன்னான் ஆமாப்பா முகச்சாயல் நல்லா சொல்லுதே அப்பனு மகன் தப்பாமத்தான் வா வா தம்பி மருத தம்பி உனக்கும் தான் சொல்கிறேன் உட்காந்து வெத்தலை போடுங்க அன்னைக்கு அப்பனோட வெத்தலை போட்டேன் இப்போ மாவன் மாவனோட அப்போ அப்பாரு கூட பேசியிருக்கீங்களா பாட்டையா என்று பிச்சி ஆவல் ததும்ப கேட்டான் அந்த கதையெல்லாம் சொல்கிறேன் தம்பி உட்காந்து வெத்தலை போடுவோம் வாடி திறக்க எம்மா நேரம் இருக்கே என்று கீழே குந்திட்டு உட்கார்ந்து இடுப்பிலிருந்து வெற்றிலை சுருக்கு பையை இழுத்து உருவினான் கிழவன் அவர்கள் கவனத்தை திருப்பக்கூடிய காளைகள் எதுவும் வராததால் இரண்டு இளவட்டங்களும் உட்கார்ந்திருந்தார்கள் கிழவனோடு பேச்சு கொடுப்பதில் அவர்களுக்கு ஒரு சிரத்தை விட்டது கிழக்கு சீமையில் பிரசித்தி பெற்ற மாடு அணைகிறவன் மகன் அந்த பையன் பேச்சுக்கு பையன் என்றாலும் அந்த வாலிபன் என்ற செய்தி அந்த க்ஷணமே வாய்க்கு வாய் மாறி வாடிவாசல் முன் சூழ்ந்து நின்ற அத்தனை நூற்றுக்கணக்கானவர்களுக்கும் பறவை எட்டிவிட்டது தொழிலில் ஈடுபட்ட அத்தனை பேரும் அவனையே ஆராய்ந்தார்கள் கண் உருத்து பார்த்தது அவனவன் யூகத்திற்கு அகப்பட்டபடி பேசி கொண்டார்கள் மாடு பிடிக்கத்தான் வந்திருப்பான் பய அதுக்கு சம்சயம் வேறையா கிழக்கத்தி ஆளு தான் இருக்கான் தகப்பனுக்கு மகன் சோட போயிடுவானா என்ன ஜல்லிக்கட்டு தான் இருக்கும் உருமாளுக அத்தனையும் தட்டிக்கிட்டு போயிடா போகிறான் கிழக்கத்தியான் நம்ம பக்கத்தானுங்க அசந்தா போச்சு சமீந்தார் மாட்டை கூட ஒரு கை ம் ஜமீன் மாட்டை பிடிக்க இவன்தான் ஆளு ஆண்டு பய கொம்புலேருந்து குதிச்சிட்டானா கிழக்கத்தியன் வெறும் பேச்சை பேசிக்கிட்டு கிழவன் தன் வெற்றிலை பை சுருக்கை உருவி அரைவாடலாக இருந்த வெற்றிலைகளை எடுத்து மடியில் வைத்து கொண்டு பையடியில் துளாவி தெக்கம்பாக்குகளை எடுத்து பிச்சுக்கும் மருதனுக்கும் நீட்டினான் நன்றாக உலர்ந்து போயிருந்த சுண்ணாம்பு கட்டியை ஒரு தகர டப்பியிலிருந்து எடுத்து விண்டு ஆளுக்கு ஒரு சிறு கட்டியும் இரண்டு வெற்றிலைகளும் கொடுத்தான் பாக்குக்குப் பிறகு வெற்றிலைக்குள் அந்த கட்டிகளை வைத்து சுருட்டி அவர்கள் கடைவாய் வழியாக பீடாவை வாய்க்குள் தள்ளினார்கள் கிழவன் லொண்டானை எடுத்து முன்வைத்து கொண்டு பாக்கை இழித்து கொண்டே பேச ஆரம்பித்தான் வழக்கமாக அவன் பேச்சு கொடுக்கும் அவன் ஊர் வட்டாரத்து ஆட்கள் ஞாபகமே இல்லை அவனுக்கு பொழுது விளரத்துக்குள்ள இத்தனி மாட்டையும் விட்டாகணும் என்றான் கிழவன் ஏன் இன்னும் அசங்கிக்கிட்டே இருக்காங்க என்று கேட்டான் மருதன் சூரியன் மேற்கால நல்லா சாஞ்சிருச்சே பாருங்க முன்பு கிழவனோடு வார்த்தை கலந்த அந்த சிறு பையன் இவனுக்கு எல்லாம் ஜல்லிக்கட்டு நடத்த வந்துட்டாங்களே என்றான் பெரிய மனித பேச்சாக ஏண்டா உங்கள் அப்பா அம்மாவனை அறிவிருந்து பேசுகிறவனா நீ சி கழுத என்று அதட்டினான் சமீந்தார் வந்து சேர வேண்டாம் அவர் வராமல் இல்லை பாட்டையா அவர் வந்து பங்களாவில் தங்கியிருக்காரு என்று பக்கத்தில் இருந்த ஒருவன் சொன்னான் பின்ன கொட்டு முழக்கோடு போய் அவர் அழைச்சிட்டு போயிருப்பானுங்க பூசையெல்லாம் போட்டு அவருக்கு என்ன ராசிக்கார மனுஷன் எந்த மாடு வாங்கினாலும் அதை தொடர் ஆளுங்க நடுங்கி சாவுறானுங்க பிச்சி வியப்புடன் கிழவனை பார்த்தான் மெற்றிலையை மென்று கொண்டே கிழவன் ஒரு புகையலை கட்டை எடுத்து கிள்ளி ஆளுக்கு ஒரு துண்டாக கொடுத்துவிட்டு லொண்டானில் வெற்றிலையையும் போட்டு இடித்து துவயலாக்கி கொண்டே சொன்னான் என்ன தம்பி பார்க்குற கொஞ்சம் ஒரு மாதிரி மாடாக இருந்தால் நிமிஷம் உதறிடுவார் வேற எந்த பயலுக்கும் அப்படி தெரியும் சுழி சுத்தம் குணம் ரோஷம் பார்த்து அம்சமாக பொறுக்கிறதுல மண்ண அதெல்லாம் மாமா என்று கிழவனை மறுத்து பேசினான் மற்றொரு உள்ளூர்காரன் சமீந்தார் மாடு வம்பதுக்குன்னு பேசாமல் போயிடுறானுங்க அதான் விஷயம் ஆமாடா விஷயம் தெரிஞ்சவன் பேசி போட்டான்டாப்பா கிழவன் கிருதக்காக சிரித்தான் ஏன் உங்கள் சௌரி தான் விழுந்து விழுந்து பார்த்தானே பத்து வருஷமா அவனை விடவா ஆளு இனிமே நம்ம பக்கத்துல இதுவரை மௌனமாக இருந்த பிச்சி பேசினான் பாட்டையா நீங்க சொல்றது பேச்சுக்கு சரிதானுங்க இருந்தாலும் ஒரே முட்டா சொல்லிட முடியுமா அதனதுக்கு ஆள் இல்லாமே இருப்பான் சவால் விடுவது போல கிழவன் அவனை ஏறிட்டு பார்த்து குரலை உயர்த்தி சொன்னான் தம்பி அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன் ஒரே நிலையா எத்தனையோ கலக்கத்திக்காரன்க இந்த வாடி வாசலில் குடலை வெளியேற்றிட்டு தான் போயிருக்கானுங்க சமீன் மாடுகளால் கிழவன் பெருமை நினைப்பை கொலைக்க விரும்பாத பிச்சி சவாலையும் ஜாடையாக புறப்பணிப்பது போல பாட்டையா சொன்னா சரியா இருக்கும் இல்லையா அதை பாருங்க கொட்டு சத்தம் கேட்கதில்ல வாராங்களோ என்று பேச்சை திருப்பினான் கிட்ட இருந்த எல்லோரும் பாதை பக்கம் பார்வையை திருப்பினார்கள் கொட்டு மேளம் தம்பட்ட சத்தம் காது செவிடுபட கேட்டது ஒரே ஹூய் 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 சத்தம் பாதை இருபுறத்து ஜனவரிசையும் கவிழ்ந்து அந்த கூட்டத்தையும் பின்தள்ளி அகலப்படுத்த ஜமீன் ஆட்கள் செய்யும் ஆர்ப்பாட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது ஜமீன்தார் வரவும் எந்த வினாடியும் மாடு விடுவது ஆரம்பமாகிவிடும் ஆதலால் கூட்டம் இங்கும் அங்கும் ஓடி இடம்பிடித்து கொண்டிருந்தது முன்வரிசையில் ஜமீன்தாரும் சப் கலெக்டரும் வர பின்னாடி பரிவாரங்கள் அணிவகுத்த மாதிரி வந்து கொண்டிருந்தார்கள் இனி காக்க மாட்டானுங்க இந்தா மாடு விட்டுருவாங்க என்றான் கிழவன் மீதியான வெற்றிலையை பைக்குள் திணித்து வெற்றிலை பையை சுருக்கி கயிற்றால் அதன் கரு கழுத்தை சுற்றி இறுக்கி கட்டி கொண்டே வாடிபுறம் காள என்று மருதன் ஆவல் குரலில் இழுத்தான் நல்ல கூட்டத்தில் பாரு தம்பி சமீந்தாருக்கு பின்னாடி என்று கிழவன் அழுத்தி சொன்னான் ஒரு கரும்பய பிடிச்சிட்டு வாராம் பாரு அதான் அவர்கிட்ட உள்ள ஒசந்த மாட்ட சமீன்தாரு தன் கூடவே கொண்டுட்டு வருவார் அமைதியாக இதுவரையில் இருந்த பிச்சி முறித்து எழுந்தான் கண் விழிகள் பிதுங்கிவிடும் போல காளையின் திசையில் பரபரப்போடு பார்த்தான் முன்வரிசையில் வந்த சமீந்தார் முகம் அவன் கண்களில் விழவே இல்லை பதறாத தம்பி கழுத சங்குவாடிக்கு வராம எங்கிட்டு போது என்று கிழவன் பிச்சியின் பதட்டத்துக்கு சூடு கொடுத்தான் நல்லா பாறேன் உங்கள் அப்பாரு கை போட்ட மாட்ட பொல்லா துணிச்சக்காரன்பா உங்கள் என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு வயசு இருக்கிறப்போ ஊக்கமா அந்த வயசுல அது மேல போய் ஒழுந்தாதானப்பா அப்படி என்னப்பா ரோஷம் ம் கிழவன் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு விட்டு நிறுத்தினான் அந்த இளைஞர்கள் இருவர் முகமும் அவனை பார்த்து இல்லாவிட்டாலும் அவர்கள் அவன் சொல்வதை கேட்கிறார்களா என்பதை ஆராயாமலே கிழவன் பேசிக்கொண்டே போனான் இவனுங்களும் இருக்கானுங்களே ஒரு பத்து பேர் சுத்திக்கிடுவானுங்க மாணாங்கண்ணியா நின்று க காலைக்கு டுர்ரி காட்டுவானுங்க முகத்தில் மண்ணை வாரி கூட இறப்பானுங்க கம்பால் முகத்தை தட்டுவானுங்க ஃபு உங்க அப்பங்காரன் என்ன லாகமாக கை போட்டான் இந்த காலம் மேலே கொசு உட்கார்றாப்பில் நான் பார்க்காட்டியும் பார்த்து சொன்னவங்க வந்து சொன்னாங்க தம்பி இது ராட்சச பயமாடு என்னவோ அவனுக்கு அப்படி விதி முடிஞ்சிருச்சு மிருகத்தோட விளையாட்டு வச்சுக்கிட்ட தொல்லை இது என்னைக்கும் உசுறு நம்மது இல்லைன்னு எடுத்து வச்சிட வேண்டியது தானே பிச்சி திரும்பவே இல்லை மருதன் மட்டும் ஒரு தரம் கிழவனை நடுவில் திரும்பி பார்த்து சொன்னான் அவங்க அப்ப சொல்லி செத்தார் வயசு காலத்தில் இல்லாமல் வயசான காலத்துலலாம் இந்த காரி கழுத கண்ணில் பட்டுருச்சு இல்லாட்டி அந்த ஒரு பிடியிலேயே சகதியில் அமுக்கிறாப்பெல்லாம் அமுக்கியிருப்பேன் இப்போ மொக்கே தேவர் கிட்ட அம்புலி தேவன் உலுப்பி விழுந்தாங்கிற பேச்சில் சாகரப்போ நிலச்சி போச்சு கிழவன் அந்த வார்த்தைகளை வாங்கி மெல்வது போல சில வினாடிகள் மௌனமாக இருந்தான் பிறகு அவன் உப்பு போட்டு ஜோற தினவன் தம்பி இந்த கயவாளி பய மாதிரி இல்லை வயசு இல்லை அவனுக்கு சத்ருவா வந்துச்சு அம்புலிக்கு போதிய மரியாதை செலுத்திவிட்ட திருப்தியுடன் கிழவன் பிச்சியை பார்த்தான் அவன் கண்கள் வரும் காளையையே நோக்கி பசையொட்டி நிலைத்து இருந்தன அதே சமயம் ஜமீன்தாருக்கு பின்னால் இருந்து சலங்கை மாலையின் கலகல சப்தம் வாடிவாசலுக்கு கேட்டது காளையின் முகம் தெரியவும் கிழவன் ஒரு பார்வையுடன் பிச்சி பக்கம் திரும்பினான் பிச்சி காளையை கவ்வி பார்ப்பதைக் கண்டு சூடாக இரண்டு வார்த்தைகள் சொல்லி அவன் உற்சாகத்தை சுண்டி இழுக்க நினைத்தவன் மறுநினைப்பில் இனி பதறாம பார்த்துக்கிட்டே இரு என்ற புத்தியை காதில் போட்டுக்கொள்ளும் சுமூகத்தில் பிச்சி இல்லை என்பதை யூகுத்து நிறுத்தி கொண்டான் பட்டத்து யானைக்கு படாம் போர்த்தின மாதிரி பல வர்ண பட்டு ஜரிகை ஜிகினா இவைகளால் ஆன சிங்கார பொன்னாடை திமிலுக்கு முன்னிருந்து புட்டாணி வரைக்கும் முதுகோடு படிந்து இருபுறமும் மணிக்குஞ்சலங்களுடன் தொங்க ஒரே புஷ்ப அலங்காரமாக ஜல் ஜல் என்று சலங்கை மாலையும் கொம்பு கால் சதைகைகளும் அசைவுக்கு அசை விட்டு விட்டு ஒலிக்க நாட்டியக்காரி மேடைக்கு வருகிற மாதிரி நிமிர்ந்தும் நிமிராமலும் முகம் லேசாக தனித்து கண்கள் நோக்கி இரு பக்கமும் பார்க்க கம்பீர நடை போட்டு அமெரிக்கையாய் வந்தது காரி தனக்கு முன் நெருக்கி வந்து நின்றவர்களை முண்டி தள்ளிவிட்டு நகர்ந்து முன்வந்து பிச்சி அதை வெறியோடு பார்த்தான் அப்பன் ஆசைக்கு மட்டுமின்றி உசிருக்கே உலை வைத்த காரி பெருமித நடை போட்டு அவனுக்கு நேர் எதிரில் வந்து நின்றது காளையை பிடித்திருந்தவன் அதை யாவரும் பார்க்கச் செய்யும் நோக்கத்துடன் கயிறை கொஞ்சம் தளர்த்தி பிடித்து கொண்டு காளை நாலெட்டு முன்னும் பின்னும் தன்னிச்சையாக மிதிவு மாற்றவிட்டான் அதன் காற்று படுவதற்கே பயந்து வட்டமாக கவிந்த கூட்டம் பின்னரித்துக் கொடுத்து கொண்டது அப்பனை காரி கொந்தி போதுதான் சற்று தள்ளி நின்றது பிச்சிக்கு ஞாபகம் இருந்தது என்ன ஆனாலும் நீ குறுக்க விழுந்துடாத அப்பா ஆனடா எனக்கு அப்புறம் இந்த வாடியெல்லாம் ஓராஜ்யம்தான் பொறுத்துக்க காரி உனக்கு இப்போ இல்லை என்று எச்சரித்து பையனை விட்டுடாதீங்க வாடி வாசல்ல என்று பக்கத்தில் நின்றவர்களிடம் தன்னை சிறைப்படுத்தி விட்டு காரி மேலே பாய்ந்ததை நினைத்து கொண்டான் அப்பன் குழல் வெளியே வந்தபோது ஊற்றாக பெருகி வழிந்த வாசனை இப்போது அவனுக்கு மூக்கில் நெடியேறிற்று காளையின் கொம்புக்கு கண்களை திருப்பினான் கொம்பில் அப்பன் ரத்தம் இன்னும் வழிந்து கொண்டிருப்பது போல் அவனுக்கு பிரமை ஏற்பட்டது அந்த கொம்பிலிருந்து ஒரு வீச்சம் அவன் மூக்கில் அடித்த மாதிரி மூக்கை ஒரு தடவை சிணுங்கி மூச்சை வெளியே தள்ளினான் வாடிவாசல் அனைமரத்தையும் அதை ஒட்டியிருந்த அடைப்பு பலகைகளையும் தன் ஈரமான நுனி மூக்கால் முகர்ந்து பார்த்து கொண்டிருந்தது காரி பிறகு தலையை கீழ்ச்சாய்த்து தரையை முகர்ந்தது ஒரு தரம் செருமிி விட்டு ஒரு வலுவான மூச்சு விட்டது அந்த மூச்சு காற்றுப்பட்ட இடங்களில் இருந்து மண் பக்கங்களுக்கு சிதறியடிக்க ஒரு லேசான பள்ளம் விழுந்தது அந்த மூச்சில் இருந்த உஷ்ணத்தை பிச்சி கவனித்து முழங்கையை ஒட்டினார் போல் நின்று கொண்டிருந்த மருதன் பக்கம் திரும்பினான் பிச்சி சும்மா ஊட்டம் ஏறி போய் கிடக்குது பாரு குண்டுருட்டா என்றான் மருதன் ஆச்சரிய குரலில் என்ன கரி மப்பு காளையை பார்த்து கொண்டே பிச்சி தலையசைத்தான் கிழவனின் பலத்த பொக்கை சிரிப்பு அவர்களது கவனத்தை திருப்பியது என் மக்களா சமீன்தாரு கையில் வேற எப்படி இருக்கும்னு நினச்சிங்க எலும்பு தொழுமாவா ஒரு அடி மாட்டை கொண்டு வந்து சமீன் தொழுவத்தில் கட்டிப்பார் தம்பி ஒரே மாதம் அது புலி ஆகாட்டி என்ன கேளு ஆமாம் உள்ளூர ஓடிய பரபரப்பினால் இதை முழுக்க ரசிக்கத்தக்க மனநிலை பிச்சிக்கு இப்போது இல்லாது போனாலும் ஒரு மென்மை செய்தான் பார்வையை காளைக்கு திருப்பினான் காளையை பார்த்து கொண்டு சற்று தள்ளி சில வினாடிகள் நின்ற ஜமீன்தார் பிறகு திட்டிவாசலுக்கு மேல் போட்டிருந்த மேடையை நோக்கி நடந்தார் காளையைச் சற்று ஒதுக்கி பிடித்துக்கொள்ளவும் கொள்ளவும் அப்போது அங்கு கொண்டு வந்து சாத்தப்பட்ட ஒரு ஏணி மேல் ஏறி ஜமீன்தார் மேடை விளிம்பில் சற்று நின்று ஒருதரம் கழுத்தை சுற்றி வளைத்து திருப்பி ஜல்லிக்கட்டு கூட்டத்தையும் அமைப்பையும் அளவிட்டுவிட்டு தன் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டார் அவ்வளவு பெரிய ஏற்பாட்டுக்கு தான் பொறுப்பு என்ற நினைப்பில் அவருக்கு ஏற்பட்டுள்ள ஒரு பெருமை திருப்தி அவரின் முகத்தில் வெளியே தெரிந்தது காரியை பிடித்து கொண்டிருந்தவன் மறுபடியும் காளையை நடுமத்தியில் கொண்டு வந்து நிறுத்தினான் அதே சமயம் ஓரமாக நின்றிருந்த தமுக்குக்காரன் வேகமாக நடுவுக்கு வந்து காளைக்கு முன் நின்று அதன் முகத்துக்கு நேரே பிடித்து வெகு உற்சாகமாக தமுக்கு அடித்தான் கழுதிகளா ஏன் கத்திரீங்க என்று கிழவன் பலக்க கத்தினான் தமுக்கு சொல்றதைக் கேட்கலாம் இன்னும் பல குரல்கள் அங்கங்கே வாய் அமர்த்தின தமுக்குக்காரன் ஒரு மூச்சு அடித்து ஓய்ந்து நிறுத்திவிட்டு கூட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு ஆரம்பித்தான் ஈரேழு உலகம் அஷ்ட திக்குகளிலும் ஜெயக்கோடி நாட்டிய தீர வீர பராக்கிரம பெரியப்பட்டி சமீந்தார் எசமானுடைய இந்த காரிக்காலை கொம்புக்கு நடுவே நெத்தி ரெண்டு பவுனு தங்கமா நடுவே கோத்து தொங்க விட்டு இருக்குது மாடு அணைகிறவன்னு சொல்லிக்கிட்டு அப்ப முப்பாட்டம் பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிற ஆம்பளை மீச முறுக்கிகள் பெண்ஜாதி பிள்ளைக்குட்டி இல்லாதவங்க திறமிருந்துச்சுன்னா பொஞ்சாதிய அணையராப்பில் இந்த காரியை அணைஞ்சு அதை அவுத்துக்கிடலாம் அத்தோடு பிடிச்ச அந்த வீரனுக்கு ஜமீன்தாரு தன் கையால ஒரு சரிக துப்பட்டாவும் இனாமாவா கொடுப்பாரு ஆம்பளையா இருந்தா பிடிச்சிக்க பொம்பளையா இருந்தா ஓடிப்போம் முடித்து இன்னொரு மூச்சு தமக்கு அடித்து நிறுத்திவிட்டு நகர்ந்து காளைக்கு வழிவிட்டான் அவன் காளை திட்டி வாசலுக்குள் நுழைந்து அடைப்பு வழியாக சிரமப்பட்டு உடலை திணித்து கொண்டு தொழுவத்திற்குள் சென்றது பிச்சி நிமிர்ந்து ஜமீன்தார் முகத்தை பார்த்தான் அவரது கண்களும் முகமும் ஒரே பெருமையில் மூழ்கியிருந்தன ஆ இப்படித்தான் வருஷா வருஷமா விருது கூறிட்டு என்று கிழவன் அந்த இருவர் காதில் படும்படியாக சொன்னான் இரண்டு பவுன் நகைக்கு ஆசைப்பட்டு எவன் தெரிஞ்சு உசுர விடுவான் அதுவும் இந்த ரோஷங்கட்ட மண்ணில் பிறந்த பயலுக காளையை சிலாகித்து பேசுகையில் தன் ஊர்க்காரர்களை இறக்கி பேச தயங்கவில்லை பாத்தியா பிச்சி வாடிபுரம் காளைக்கு வந்திருக்கிற மவுச என்றான் மருதன் கிண்டலாக பார்த்துடலாம் என்று பிச்சி ஒரே வார்த்தை தான் சொன்னான் அதுவும் மெதுவாக கிழவன் அதை உன்னிப்பாக கேட்டுவிட்டான் அந்த வார்த்தையை பிச்சி அழுத்தின விதம் கிழவனை ஒரு குலுக்கு குலுக்கி விட்டது என்ன தம்பி விளையாட்டுக்கு பேசுறியா இல்ல என்று குரல் தடுமாற கலவரத்துடன் பார்த்து கிழவன் கேட்டான் பிச்சி என் வார்த்தைக்கு ஒரே அர்த்தம்தான் உண்டு அந்த அர்த்தத்தில் அவன் சொல்லியிருக்கிறான் என்பதை கேட்டும் அவனால் நம்ப முடியவில்லை கிழவனின் கலவர முகத்தை நிலைத்து பார்த்து லேசாக சிரித்து பிச்சி சொன்னான் என் தாத்தா சும்மா போகிற மாட்டுமால மனுஷன் விளரதே ஒரு விளையாட்டு தானே இல்லைங்களா சொல்லுங்க ஏன் பார்க்குறவங்களுக்கு கூட அது விளையாட்டா தானே இருக்கு தானே பிறந்து போட்டு இந்த வார்த்தைகளுக்கு பின் இருந்த அந்த பையனுடைய துணிச்சலையும் ஊக்கத்தையும் கிழவனால் பாராட்ட முடிந்த போதிலும் வயது வாழ்க்கையை ஒரு அளவுக்கு நிதானத்துடன் பார்க்கும் சுபாவத்தை மனப்பக்குவத்தை அவனுக்கு தந்திருந்தது வாலிப முறுக்கில் விவரம் தெரியாமல் ஒரு காரியத்தை செய்துவிட போகிறானே இந்த பையன் என்பதை முன்னுக்கு வைத்து கிழவன் மனக்கலக்கப்பட்டான் பிச்சியின் தோளை பாசத்தோடு பிடித்து அமைக்க சொன்னான் தம்பி கிழவன் பேச்சு உனக்கு எப்படி படுதோன்னு நான் நினச்சி பார்த்துக்கிட முடியல அப்பனுக்கு மகன் சரியாத்தான் பேர் எடுக்கணும் நம்ம சாதிக்கணும் அதுதான் ஆனா நல்லா ரோசனை பண்ணிட்டு காரியத்தில் இறங்கு ஒரு தடவைக்கு நாலு தடவையாக குறுத்து நல்லா வளர்ந்து பெருசாகணும் தம்பி இந்தான்னு உசுரை கையில் கொண்டே கொடுக்கறது வேற பாட்டையா உங்க புத்தி அத்தனையும் லட்சம் பேரும் எனக்கு என்று பிச்சி உணர்ச்சியுடனும் உறுதியுடனும் கிழவனுக்கு சொன்னான் கிழவனுக்கு அது திருப்தியாக இருந்தது ஆனால் உறுதி மட்டும் தளரவில்லை போல அவனுக்கு பட்டது மாடு விடலாமுங்களா கீழே இருந்து ஒரு குரல் ஜமீன்தாரை பார்த்து கேட்டது ஜமீன்தார் தலையசைப்பு ஆரம்பிக்கலாம் என்றது கூட்டத்தில் புதுச்சலச்சலப்பு கடைசி நிமிஷத்தில் அவனவன் இடம் மாறி கொண்டிருந்தார்கள் ஒரு கம்பால் மறித்து திட்டிவாசலை அடைத்துக் கொண்டிருந்த கை அடுத்த வினாடி எடுத்துக்கொண்டது அதே சமயம் தொழுவத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட செல்லாயி கோயில் காலை ஜல்லிக்கட்டுக்கு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்து வைத்தது ஒரே தவ்வாக வாசல் வழியே வெளியே ஆற்றை நோக்கிய பாதை வழியே மருண்டு கூட்டம் ஓட்டம் எடுத்தது சுவாமி மாடு அது யாரும் தொட துணிய மாட்டார்கள் ஹோய் ஹாய் போட்டு விரட்டினார்கள் ஜல்லிக்கட்டு ஆரம்பமாகிவிட்டது வலது அணைமரத்தை ஒட்டி இன்னும் நெருக்கி நின்று கொண்டான் பிச்சி மருதனும் வரும் மாடுகள் மீது விழ போட்டி போட்டு வசமான இடத்துக்கு முண்டியடிக்கும் மாடு அணைபவர்களின் தள்ளுதல்களை சமாளித்து அவர்களை ஒட்டி நிற்க கிழவன் சிரமப்பட வேண்டியிருந்தது அந்த கிழக்கத்திய இளைஞர்களின் மீது அவனுக்கு விழுந்துவிட்ட பாசத்தில் அவர்களது போக்கை வினாடிக்கு வினாடி கிட்ட நின்று கவனிக்கவும் அன்றைய செல்லாயிக்கட்டு அவர்கள் பெயர் நிலைக்கக்கூடியதாக ஆகிவிட வேண்டும் என்று அவனது மனது தாபம் பட்டது கிட்டிவாசல் வழியே காலை பின் காலையாக பயந்து வந்து நேர் எதிர்பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தன பாய்ந்து வரும் காளைகள் மீது அவனவன் தன் சக்திக்கு தக்கபடி எடை போட்டு பார்த்த மாடுகள் மீது விழுந்தார்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் எல்லாமே காளை என்கிற பெயருக்கு ஏற்றதாக சொல்லிவிட முடியாது கரிமப்பு மட்டும் ஏறிய மந்தக்காளைகள் வந்தன இரண்டு பல் போட்ட கன்றுகள் அதுகளுக்கு வாடிவாசல் பழக்கம் ஏற்பட அரங்கேற்றத்துக்கு வந்தன வெருளிக்காளைகள் மருண்டு ஒரே ஓட்டமாக பிடுங்கின கத்துக்குட்டி மாடு அணைபவர்கள் இவைகளை கலவரப்படுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் சுமாரான மாடு கொஞ்சம் நல்ல மாடு வரும்போது மட்டும் நான் பிடி நீ பிடி என்று வாடிவாசலில் போட்டி ஏற்படும் அதிகம் போனால் நாலனா எட்டு உள்ள அந்த உருமா துணிக்காக அங்கே போட்டி இல்லை எட்டு உருமா தட்டிக்கிட்டு போனா பத்து என்ற பெருமைக்குத்தான் குத்து வாங்கினாலும் அவனை பற்றி வட்டாரம் முழுவதும் பேசும் மாட்டுப்பிடி தவறிவிட்டாலும் அடுத்த செல்லி இருக்குது என்ற முனக்கம் கேட்கும் இந்த பரபரப்பெல்லாம் காட்டாமல் வெளிவரும் காலை எது என்பதை மட்டும் அறிந்து கொள்வதுடன் நிறுத்தி கொண்டு முண்டி வரும் மாடடைமவனுக்கு அந்த இடத்தை விட்டுவிட்டு வெளியேறும் காளைகளையும் அவை மேலே விழும் ஆட்களையும் பிடிகளையும் பார்த்து கொண்டே அந்த இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள் கிழவன் அவர்களை நெருங்கி நின்று பிச்சை தோல் மீது கைவத்து சொன்னான் இந்த கழுதைகளெல்லாம் எல்லாம் உனக்கு இல்ல இந்த அனாதி பயலகை இப்படித்தான் மானாங்கனியாக எல்லாத்து மேலேயும் விழுவானுங்க இத்தனி மாட்டிலையும் குறிப்பா பத்து மாடுகள் தான் இருக்கு பேர் நிற்கணும்னா அதுகளாக அணையணும் வேலைக்காரன் என்ன சின்ன தம்பி நான் சொல்கிறது பிச்சி தலையசைக்கும் போது மருதன் பெரியவர் சொல்றது நூத்துல ஒரு வார்த்தை என்றான் அவன் சொல்லி முடிக்கவும் அவர்களை பார்த்து போல் எதிர் அணைமரத்து பக்கத்திலிருந்து ஒரு குரல் கத்தி கேட்டது என்னென்ன முண்டாசை கூட அவுக்காமல் நின்றுகிட்டு இருக்க வேடிக்கை பார்க்கவா கிழக்கு சிமையிலேருந்து இம்மாம் தூரம் வந்திருக்க கிழக்கு சீமை என்ற வார்த்தை விழவும் தான் நல்ல பாம்பு படத்தை திருப்புகிற மாதிரி வெட்டி முகத்தை சப்தம் அந்த பக்கம் திருப்பினான் பிச்சி ஆளை பார்த்து விட்டான் ஆனால் இன்னும் இனம் விளங்கவில்லை ஆனால் இத்தனை காளைகள் வெளியேற பிறகும் தான் குடுந்துணியும் முண்டாசுமாக பொருத்தமின்றி நின்றிருப்பதை சுட்டிக்காட்டி வம்புக்கு இழுத்த அந்த ஏளனம் அவனுக்கு சுருக்கென்றது கிழவன் பக்கம் திரும்பி அது யாருங்க என்று கேட்டான் தன்னை பொறுக்கி அவன் எதற்கு பண்ணி மாதிரி கத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டே கடவுளே அவனை தெரியாத அவனுக்கு என்று கிழவன் ஒரு அமுத்தல் சிரிப்புடன் சொன்னான் அவன்தான் முருகு பிச்சி ஒரு கணம் நிதானித்தான் தெற்கே இருந்தா ஆமாம் அதே பயதான் இங்கே இருக்கிறவனுங்களுக்கே பெரிய பிடுங்கி கிழவன் கத்திவிட்டான் மாமா அப்படி பேசிட்ட கிழவன் வார்த்தைக்கு பதில் பேசினான் முருகு கிழக்கே இருந்து வந்துட்டா மட்டும் அவன் பக்கத்தில் நின்ற குரல்கள் கிளுகிழுத்தன கிழவனுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது அட சரிதாண்டா வாடிவாசலில் தானே ரெண்டு பேரும் நிற்கிறீங்க என்ன இப்போது பாட்டையா சத்த சும்மா இருங்க நான் பேசிக்கிட்றேன் என்று கிழவனை அமர்த்தினான் பிச்சி அண்ணா உங்களை பற்றி தான் கேட்டிருக்கேன் என்றான் முருகுவை பார்த்து மொதக்க இப்போ தான் சந்திக்கிறோம் உங்கள் அப்பனோட உன்னை நான் பார்த்துருக்கேன் ஒரு தவா உங்கள் சல்லியட்டுக்கு வந்திருந்தப்போ விளையாட்டு பார்க்கவா பிச்சி பதிலுக்கு கேட்டு விட்டான் சும்மா கேட்குறேன் மாடுகள் மேலே விழுந்ததா தெரியலையேன்னு நல்லா கேட்ட தம்பி பிச்சு என்று கிழவன் ஆர்ப்பரித்து கத்தினான் கிழவன் பக்கத்து குரல்கள் கெக்களித்தன முருகுக்கு சுருக்கென்றது துடுக்காக மேலே ஏதோ சொல்லப்போனான் பிச்சி சொன்னான் வாடி வாசலில் விவகாரம் வேணாம் அண்ணே என்ன அப்படி கேட்ட கிழக்குச் வேடிக்கை பார்க்க வரமாட்டான் வேடிக்கை காட்டத்தான் வருவான் அவன் கடைசி வார்த்தைகள் கடுமையாகவும் உரமாகவும் வெளிவந்தாலும் துடுக்காக போய்விடாமல் இருக்க கட்டுப்படுத்திய குரலில்தான் பேசினான் பேச்சு சரிதான் தம்பி அப்பம்பெருமை பேசிட்டா போதுமா முருகு வார்த்தைகளை விசிறி விட்டான் பிச்சி உதட்டை கடித்துக்கொண்டு முருகுவையே கடுமையாக பார்த்தான் கொஞ்சம் பதட்டம் வந்து கிழவன் தம்பி பிச்சி என்று அதட்டி கூப்பிட்டான் அவன் கவனத்தை இழுக்க மனுஷனுக்கும் மாட்டுக்கும் தான் தம்பி இந்த ஜல்லி விவகாரம் கொம்புக்கும் கைக்கும் தான் மறந்துடாத ஆமாம் பிச்சி சுதாரித்து அடக்கி கொண்டான் அது சமீன் சோறும் உப்பும் சாப்பிட்டு இப்போ வளர்ற இளம்பய என்றான் கிழவன் தலை பிராட்டா தான் பேசுவான் இந்த வட்டத்தில் அவனை அடிச்சுக்கிற ஆள் இல்லை பேச மாட்டான் சமீன்தார் காதில் தான் அப்படி பலாக்கா பேசுதான் சல்லி இப்பத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்குது முருகன் என்றான் மருதன் முருகை பார்த்து சிரித்து கொண்டே திறமிருந்தால் நல்லா விளையாட வேண்டியது தானே கூட்டத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது கூட்டத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது ஆளுசா குடுகால பில்லக்கால என்ற குரல்கள் எழுந்தன வாடிவாசல் கூட்டம் சிதறி பின்னரித்து பத்திர இடம் தேடி ஓடியது வாடிவாசல் விசாலமாகியது பிச்சி முண்டாசை உருவி கால்களுக்கு இடையில் இடுக்கி கொண்டு குடுதுணியும் கழற்றி வேஷ்டியும் அவித்து பாட்டையா வச்சுக்கிடுங்க என்றான் மருதனும் கூட உடம்போடு ஒட்டிய பனியனும் லங்கோடுமாக நின்றார்கள் எல்லா கண்களும் திட்டிவாசலை நோக்கி பாய்ந்தன பிள்ளை காளையைக் குணர்ந்தவன் உள்வாடியில் மாட்டை அவிழ்த்துவிட்டு பிடிகயிரும் கையுமாக அடைப்புக்குள்ளிருந்து வெளியே வேகமாக வந்து நடைபாதையை நோக்கிப் போனான் கொம்புகளுக்கு நடுவே அடிப்பாகத்தில் குறுக்கும் நெடுக்குமாக பின்னிக்கட்டியிருந்த ஜரிகை சல்லா பளபளக்க இரண்டு கூர்மையான கொம்புகளை முன் நீட்டி கொண்டு வாடிவாசலில் தலை நீட்டியது பிள்ளை முருகு நீ பிடிச்சுக்கிறப்பா என்று கத்தினான் கிழவன் மாமா என்ன கொம்பு செவி விடுற கிழக்க பெரிய கைக வந்திருக்கப்போ சொல்லிவிட்டு இடக்காக பிச்சி பக்கம் பார்த்தான் பிச்சி அவனை பார்க்காமல் பேச்சை காதில் வாங்கி கொண்டே மருதனை அர்த்தத்துடன் பார்த்தான் அடுத்த வினாடி மருதன் பாய்ந்து அணைமரத்தில் ஒரு கை வைத்து மற்றொரு கைய உள்ளே இருந்து நுனி தெரியும் கொம்புக்கு துளாவினான் உன்னால முடியாட்டி விற்று முருகன்ன அதே சமயம் முருகுவும் முன்பாய்ந்து இடது அணைமரத்தின் மேல் கை வைத்து காளையின் இடது கொம்புக்கு துளாவிக்கொண்டே பொக்குன்னு பேசுறாத தம்பி பிள்ளைய எனக்கு விட்டுரு கரெக்டுப் பாளைய மயிலைய நீ வேணா பார்த்துக்கரு பிச்சி தம்பி வேணா பாளையூர் குறாலு சமீன் மாடுக இதுகளை பார்த்துக்கிறட்டும் என்றான் பய வக்கனையாத்தான் பேசலாம் என்றான் கிழவன் மருது தம்பி விலகிக்க அவன் அணைச்சிக்கிறட்டும் சரி அணைச்சிக்க என்று மருதன் நீட்டிய கையை பின்னழுத்து கொண்டான் ஆனால் கவனம் மட்டும் காளை மீதே இருந்தது அடியாத்தாடி நல்ல பாம்பு கணக்கால சீரு கொம்பு பிடியை கொடுக்காத என்ன போறா பாரு அவ சல்லிக்கட்டுக்கு போல் அந்த காளையின் நோக்கம் குணம் அறிந்த குரல்கள் சொல்லி கொண்டன பிள்ளைக்காளை கொம்பை மேலே தூக்காமல் கீழ் நோக்கியே முகத்தை தனித்து நின்றது அதன் கொம்பை பிடிக்க படபடக்கும் கைகளை கொம்பில் நிலைக்க விடாமல் பக்கங்களில் உழுப்பிக் கொண்டே இருந்தது அடைப்பு பலகைகளில் கொம்புகள் அடித்தன திட்டிவாசலுக்கு உள்ளே இருந்து ஒரே பிடுங்காக மருண்டு பாய்ந்து போகிற ஜாதி அல்ல அது எந்த பக்கம் இருந்தெல்லாம் கைகள் கொம்பை தேடுகின்றன என்பதை உஷாராக பார்த்து ஆராய்ந்து கொண்டிருந்தது தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் திமில் மீது விழும் கைப்பிடியில் இருந்து என்று ஆராய்ந்து வருவது போல் அங்குலம் அங்குலமாக கால்களை முன்னகர்த்தியது கொம்பு கொஞ்சம் நீண்டு வெளித்தெரியவும் முருகு கப்பென்று பிடித்து அதை நிலைக்கச் செய்து பார்த்தான் ஆனால் காலை ஒரு அலைப்பு அழைத்து முருகு கையை உதறிவிட்டது அவன் கொஞ்சம் சுதாரித்து கையை எடுத்திருக்காவிட்டால் அனைமரத்தில் அடிபட்டு அவன் விரல் எலும்புகள் நொறுங்கி இருக்கும் இன்னொரு கொம்பு பிடிக்கு இடம் கொடுக்காமல் இடைவிடாமல் கொம்பை வெட்டி அலைத்து கொண்டே காலை இம்மி அளவாக முன் காலை நகர்த்திக் கொண்டிருந்தது காலை சமாளித்து கொம்புகளை தேடும் கையை விரட்டி அடிப்பதும் முருகு கை கொம்புக்காக அந்தரத்தில் தடுமாறுவதும் வேடிக்கையாக இருந்தது கூட்டம் ஆர்பரித்து அனுபவித்தது அட அதை துண்டா வெட்டித்தான் பார கொம்பை பிடிக்க விழும்தான் நினைக்கிறேன் என்று கிழவன் பிச்சி காதில் விழும்படி சொன்னான் கொம்பு பிடிக்க கொடுத்துடுச்சுன்னா அப்புறம் என்ன அதுக்கு பின்னாடி போய் ஒரு பொட்டை குட்டி வாழை பிடிச்சி விழுக்கலாமே கழுதை என்ன செய்ய பார் பிள்ளை காளையின் கழுத்து வரை வெளியே நீண்டு விட்டது முருகுவின் கை இன்னும் கொம்பை பிடித்த பாடில்லை அவன் முகநரம்புகளின் ப விடவிடப்பு அவன் அவஸ்தையை காட்டியது என்னென்ன காளையா பிடிக்கிறேன்னு மருதம் கேட்டான் இல்லாட்டி பசல கண்ணுக்கு முட்டு பழக்கறியா சுற்றி எங்கும் சிரிப்பு எழுந்தது முருகுக்கு ரோஷம் பொத்துக்கொண்டு வந்தது காலையோ அவன் கையை உதறிவிட்டு கொண்டே தன் திமிலையும் வெளியே நீட்டுவிட்டது இதற்கு மேல் அதன் கும்பை பிடிப்பது எவ்வளவு சிரமம் அடுத்த வினாடி அது என்ன செய்யும் என்பதை அறிந்திருந்த முருகு இந்தா நீதான் புடிச்சுப்பாறே என்று கையை இழுத்து கொண்டு பின் சாய்ந்தான் முழு திமிலும் வெளி ஒரே தவ்வில் வாடிவாசலின் மத்தியில் போய் நின்று இன்னொரு தவ்வில் வாடிவாசல் வட்டத்தின் விளிம்புக்கு போய் பாதை வழியே நெட்டுக்கு சிட்டா பறந்துவிடும் என்றும் இனி கொம்பிலேயோ திமிலையோ கை போட முடியாதென்றும் நிச்சயம் அவனுக்கு ஆனால் அவன் கையை பின்னரித்த அதே க்ஷணம் கழுகு பாய்ந்து அடிக்கிற மாதிரி இரண்டு கைகள் விரித்து சீறி மாட்டின் கொம்பின் மீது விழுந்தன சபக்கென்ற சப்தம்தான் கேட்டது வீசி பின்தள்ளப்பட்ட மருதன் மாட்டின் கழுத்தோடு ஒட்டி பிச்சி இரு கொம்புகளையும் சேர்த்து மாட்டின் கீழ் முகத்தை கீழ் நோக்கி அமுக்குவதை பார்த்தான் காலை கைகளை உழுப்ப முழு வலுவுடன் அலைத்து பார்த்தது ஆனால் கீழ் நோக்கி அமுக்கும் அந்த பிடி வலுவில் கொம்பளைப்பு வேகம் தளர்ந்தது சில வினாடிகளுக்கு திணறியது முருகன்ன எங்கிட்டு இருக்க இந்தா கொம்பல் இருக்கிறதையெல்லாம் ஒத்துக்க என்று எதிர்ப்பக்கம் நின்ற முருகுவை பார்த்து கத்தினான் பிச்சி முருகு அசையவில்லை முகம் கீழே பார்த்தது என்ன பேசாமல் நிற்கிற வானாமா சரிப்போ ஒரு தம் கொடுத்து காளையின் கொம்புகளை எதிர்த்திசை பக்கம் நெக்கு நெக்கி தள்ளிவிட்டு பின் பாய்ந்தான் பிச்சி விடுபட்ட பிள்ளை சுபாவப்படி இரண்டு தவ்வில் ஓடிவிட்டது கூட்டம் மலைத்து போய் நின்றது ஒரு வினாடிக்கு ஆர்ப்பாட்டம் செய்வதை மறந்து பிள்ளைக்கால பிடிபட்டு போச்சு முருகண்ண முகத்தை பார்க்கணுண்டா இனிமே அவங்க ஏற பிடிச்சி உழுக தாண்டா லாய்க்கு அவமானம் வதைக்க முருகு பின்வரிசைக்கு நகர்ந்து குனிந்த தலையுடன் நின்று கொண்டிருந்தான் என் முருகு எந்த பா அமீந்தார பாப்ப என்று கிழவன் உற்சாகத்தால் தொண்டை கிழிய கத்தினான் பிச்சி பக்கம் திரும்பி ஏன் தம்பி இப்படி செய்து போட்ட மாட்டோட கொம்புலேருந்து அதுகளை நீ ஊர்விட்டு இருந்தா நீ மாட்டை பிடிச்சான்னு வச்சுக்க முடியும் அவனை கூப்பிட்டு அவருக்கு சொன்னியே ஞாயல்லா அது ஏன் பாட்டையா அது ஏன் மாடு இல்லையே அவருக்கு ஒதுக்குன மாடு இல்ல என்றான் பிச்சி ஒரு கபட மென்மையுடன் கிழக்கத்தியா இன்னொருத்தன் ருசி பார்த்ததை தொடமாட்டான் ஓ முருகு முகத்தை இப்படி திருப்பி காட்டுடா கிழவன் எம்பி குதித்து சிரித்தான் இனிமே நாக்கு தடிப்பா இப்படி பேசிட்டு இருக்காத சமீன் பேரை கெடுத்துக்கிட்டு போகுது கொறால நீ பார்த்துக்கிடுறியா இல்லாட்டி தொழுவத்தில் வேற மாடுகள் நிக்குது மனம் உடஞ்சிராத எரிகிற தீயில் எண்ணெய் விட்டு பரிகசித்தான் கிழவன் முருகுவை மட்டம் தட்ட சமயம் பார்த்து இருந்த கூட்டம் சந்தர்ப்பம் கிடைத்ததை உபயோகித்து கிழவன் பேச்சுக்கு ஆர்ப்பரித்தன அவமானம் பிடுங்கித் தின்ன முருகு இன்னும் பின்னாடி போய்விட்டான்